ஐயா அவர்கள் வாழ்ந்த நாட்களில் குறிப்பாக அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காகவும் வாழ்வு உரிமைக்காகவும் போராடி பெரும்பகுதியை தன் வாழ்நாளில் இந்திய விடுதலைக்காக போராட்டத்தில் அந்த விடுதலை போரில் சிறையில் வாழ்ந்த தெய்வ மகன் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர்களுடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதையும் ஐயா அவர்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், எழுச்சிகள், அவருடைய உரைகள், நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அனைத்துமே இந்திய நாடு ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடன் விளங்க வேண்டும் என்றும் அனைத்து மக்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு திருநாடு எல்லா வளமும் பெற்று திகழ்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகு இதயதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐயா அவர்களுக்கு 13 கிலோ தங்கத்தில் தங்க கஷ்டத்தை குரு பூஜை நடக்கின்ற அந்த நன்னாளில் சார்த்தப்பட வேண்டும் என்று அதற்கு பொருளாளராக அப்பொழுது இருந்த என்னையும் இத்திருக்கோயிலின் அறங்காலராக இருக்கின்ற பெரியம்மா காந்திமீனா அவர்களையும் மான்மிகு அம்மா அவர்கள் பணித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இதுவரை நாங்கள் இந்த தங்க கவசத்தை இங்கு கொண்டு வந்து ஐயா அவர்களுக்கு சார்த்திவிட்டு குரு பூஜை நிறைவடைந்தவுடன் எடுத்துச் சென்று மற்றும் வங்கிகளில் வைக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. 2014 ஆம் ஆண்டும் இந்த ஆண்டும் எதிர்பாராத விதமாக அந்த நிகழ்வு தடைப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நான் அந்த தங்க பெட்டகம் வைத்திருக்கின்ற வங்கியில் இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்றால் அத்தாரிட்டி கலெக்டரிடம் இந்த தங்க கோஷத்தை கொடுத்து ஐயா அவருடைய குரு பூஜைக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் எப்பொழுது போல் தங்க கவசம் அந்த குரு பூஜையில் அவர் உடம்பில் சாத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் 25 தினங்களுக்கு முன்னாலேயே கடிதம் கொடுத்து விட்டோம். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஆனால் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் தற்காலிக பொருளாளர் நான் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்தான் வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அந்த உயர்நீதிமன்ற வழக்கை நாங்களும் எதிர்கொள்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் சொன்னோம், ஐயாவுடைய குரு பூஜையுடைய தங்க கோஷம் எந்த நேரத்திலும் அந்த விழாவுக்கு சென்றடைய வேண்டும், அதுதான் முறையான செயலாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே இங்கே கவர்மெண்ட் அத்தாரிட்டி மாவட்ட நிர்வாகத்திடம் அந்த தங்க கோஷத்தை தந்து நீங்கள் அவர்களே எடுத்துக்கொண்டே இந்த அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற பெரியம்மா காந்திமீனவரம் தந்து அவர் அந்த கவசத்தை குரு பூஜையில் தந்து சிறப்பித்து மீண்டும் வங்கியில் வைக்கப்பட்டிருக்க நாங்கள் எந்தவித ஆட்சியுமே தெரிய வைக்க எங்களுடைய ஒப்புதலை முழு மனதோடு நாங்கள் தருகின்றோம் என்று ஏற்கனவே 25 நாட்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கோம். அவர்கள் எங்களிடம்தான் தர வேண்டும் என்று வழக்கு போட்டார்கள். ஆனால் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு வரலாற்று சிறப்பிக்க தீர்ப்பினை வழங்கியது. எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இருக்கின்ற நியாயத்தை உணர்ந்து இந்த தங்க கவசம் அறக்கட்டளை தலைவரிடம் மாவட்ட நிர்வாகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு வெள்ளி கவசம் தந்திருக்கிறோம். இங்கு இருக்கின்ற அறக்கட்டளை நிர்வாகத்தினர் எப்பெல்லாம் அந்த வெள்ளி கவசத்தை அவர்கள் தங்களுடைய முழு பொறுப்பிலே வைத்துக்கொண்டு எப்பொழுதெல்லாம் அவர்கள் விசேஷ நாட்களில் ஐயா அவர்களுக்கு சாத்த வேண்டுமோ அவர்கள் முறைப்படி சாத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அவர்களிடம் இந்த வெள்ளி கவசத்தை வழங்கிவிட்டோம் என்பதனையும் தெரிவித்துள்ளோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை தான் நான் வழங்கியிருக்கேன். இது அதிமுக சார்பில் வழங்கப்பட்டதை எடுத்துக்கலாமா? இது அதிமுக சார்பில் வழங்கப்பட்டு சொல்றீங்களா? நான் சொல்றது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அறக்கட்டளையை ஒப்படைத்து விட்டோம். எவ்வளவு
எத்தனை கிலோ சார்? எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 10.5 கிலோ வெள்ளி செய்யப்படும். ஏற்கனவே நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்களும் இணைய வேண்டும், இணைய வேண்டும், இணைய வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறோம்.